உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகதர்சகன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் முகமது சகி அவர்களே, திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஏவா வேல் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி கதிரானந்த் அவர்களே, வேலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தேவராஜ் அவர்களே, மாநகரத்தினுடைய செயலர் கார்த்திகேயன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் அவர்களே, மாநில அளவில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருக்கக்கூடிய அணிகளின் செயலாளர்களே, துணைச் செயலாளர்களே, இணைச் செயலாளர்களே, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகரக்கழக, பகுதி கழக, பேரூர் கழக, கிளைக்கழக, வார்டு செயலாளர்களே, நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சி சிறப்போடு அமைவதற்கு எல்லா வகைகளிலும் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஸ்டாலின் மீது நம்பிக்கை வச்சு கையில மனுக்களோட இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்தவர் நம்பிக்கையை பெறுவது என்பது ஒரு மனிதனுடைய மாபெரும் சொத்தாகும். இவர் நல்லவர், நம்பிக்கையானவர், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர். இவரை நம்பி நம்முடைய கோரிக்கையை இவரிடத்திலே ஒப்படைக்கலாம் என்கிற நம்பிக்கையை பெற்றுத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். இதைத்தான் என்னுடைய சொத்தாக நான் கருதுகிறேன். இத்தகைய நம்பிக்கையை பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எத்தகைய நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் 100% உண்மையாக இருப்பேன் என்ற அந்த உறுதியை முதல்ல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் குறைகளை அறியும் இந்த மக்கள் பயணத்தை நேற்றைய தினம் காலையில் திருவண்ணாமலையில் நடத்தினேன். மாலையில் ஆரணிக்கு சென்றுவிட்டு இன்று இந்த வேலூருக்கு நான் வந்திருக்கிறேன். வேலூர் நகரத்தில் ஒரு கூடுதலான பணி, அது பணின்னு சொல்ல மாட்டேன், அது சுமைன்னு சொல்ல மாட்டேன், அது எனக்கு ஒரு பாக்கியமாக கிடைச்சது. என்னென்னா, நேற்று மாலை மாநகர கழகத்தின் சார்பில் நம்மை ஆளாக்கிய நம்முடைய இதய தெய்வம் ஒப்பற்ற தலைவர் வங்க கடலோரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அறிவுலக மேதை அறிஞர் அண்ணாவினுடைய சில அறிஞர் அண்ணா அவர்களால் நமக்கு உருவாக்கி தரப்பட்ட நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய சில அந்த திருவுருவச் சிலங்களை எல்லாம் திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பெருமையா பாக்கியமா நான் கருதுறேன். வேலூர் மாநகரத்தில் அதை திறந்து வச்சிருக்கிறது என்பது ரொம்ப பொருத்தமான ஒன்று, ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிச்சு. ஏன்னு கேட்டால், வேலூர்னா வீரம்,
விவேகம், சுதந்திரம், விடுதலையின் அடையாளம் தான் இந்த வேலூர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வேலூரில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சொன்னதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம், இது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது. அவர் வழியில் இந்த ஸ்டாலினும் சொல்லுகிறான், சொன்னதைத்தான் செய்வான், செய்வதைத்தான் சொல்வான். அந்த அடிப்படையிலே தான் 100 நாட்களில் மக்களுடைய குறைகளை தீர்ப்பேன் என்று சொல்லி வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். தமிழகம் முழுக்க மக்கள்கிட்டிருந்து வாங்குகிற மனுக்களை, அதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசின் சார்பில் ஒரு தனி வாரியம், தனி இலாக்கா ஒன்று நிச்சயம் உருவாக்கப்படும். அந்த துறையின் மூலமாக மாவட்ட ரீதியாக பரிசீலித்து அதை உடனடியாக நிறைவேற்றி தருகின்ற வாக்குறுதியை தமிழக மக்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் தருவதற்கு காத்திருக்கிறேன். தொகுதி வாரியாக முகாம்கள் அமைச்சு இந்த பிரச்சனைகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி நிறைவேற்றி தருவோம். அதாவது அதிமுக அரசு செய்ய தவறிய கடமையை திமுக அரசு நிச்சயமாக செஞ்சு கொடுக்கும். இந்த கடமையை திமுக அரசு நிறைவேற்றிய முடிக்கும். அதை முடிக்கிறப்போ தமிழகத்தில் சுமார் 1 கோடி மக்களுடைய பிரச்சனை தீரக்கூடிய அளவிற்கு அது நிச்சயமாக அமையும் என்று நான் உறுதியோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 1 கோடி குடும்பங்களுடைய அந்த குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள், துன்ப துயரங்கள் இருந்து நிச்சயமா அவர்கள் மீண்டிருப்பாங்க அப்படிங்கிறத பேரறிஞர் அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நம்முடைய தலைவர் கலைஞர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஏன், தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையிட்டு நான் உறுதி எடுத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தலை பெரியார் அவர்கள் நம்முடைய பெரியார்களை பற்றி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி பாசத்தோடு பழகி கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை பார்த்து அடிக்கடி பச்சை தமிழர் என்றுதான் அழைப்பார்கள். தமிழகம் முழுக்க ஏராளமான பள்ளிகள் திறந்து ஏழை எளிய மாணவர்கள் அனைவரும் படிக்க பாதை அமைச்சு கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். முத்தமிழங்கர் தலைவர் கலைஞர் அவர்களை நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்னு சொன்னார் பெரியார் அவர்கள். அதற்கு காரணம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏராளமான கல்லூரிகள் திறக்கப்பட்டுச்சு. காமராஜர் தமிழர்களுக்கு கண் கொடுத்தார். கலைஞர் தமிழர்களை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார் தந்தை பெரியார். அந்த வரிசையில் தமிழர்களுடைய கண்ணீர் துடைக்கிற ஆட்சியை நான் நடத்துவேன் என்ற அந்த உறுதி தரக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. கல்வி கொடுத்தோம், அத்தோடு சேர்த்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கல, இதனால இளைய சக்தி வீணா போயிடுச்சு. கழக ஆட்சி புதிய வேலைவாய்ப்புகள் நிச்சயம் உருவாக்கும். தமிழர்கள் தன்னிறைவு பெற்ற மனிதர்களாக மாற்றக்கூடிய ஆட்சியா அமையும்னு உறுதிமொழிய நான் அழுத்த நிறுத்தமாக இந்த வேலூரில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் என்றைக்கும் எந்த நிமிஷமும் பின்வாங்கியது கிடையாது. ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் ரத்து என்று சொன்னார், அதை செஞ்சார் தலைவர் கலைஞர் அவர்கள். கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடியே பதவியேற்ற மேடையிலேயே 7000 கோடி ரூபாய் கடனை ரத்து செஞ்சவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல அனைவருக்கும் கலர் டிவின்னு அறிவித்தார். சொன்னபடியே அனைவருக்கும் அந்த கலர் டிவியை கொடுத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார், அதையும் நிறைவேற்றி கொடுத்தார் கலைஞர் அவர்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொன்னார், அதையும் கொடுத்தார். இஸ்லாமியர்களுக்கு
தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுனார், அதையும் நிறைவேற்றி கொடுத்தார். அந்த வரிசையில் நானும் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன். நாடாளுமன்ற தேர்தலப்போ நான் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கு நான் மறுக்கல, மறைக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. மாணவர்கள் வாங்கிய கடன், கல்வி கடன், அதை ரத்து செய்வோன்னு சொன்னேன். கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன் ரத்து செய்வோன்னு சொன்னேன். அதே போல விவசாய கடனை ரத்து செய்வோன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு விவசாயியுடைய குடும்பம் விவசாய கடனை வாங்குவது, அதை திருப்பி செலுத்த முடியாதது ஒரு பக்கம் சொன்னாலும், அன்றாடம் தேவைக்கு பணம் இல்லாத காரணத்தினால நகையை வச்சு கடன் வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட அவங்களால எப்படி தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைக்க முடியும்? அதனால தான் கல்வி கடனை வாங்குறாங்க. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு விவசாய கடன், நகை கடன், கல்வி கடனை ரத்து செய்வது என்பது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்படி கடன்களை ரத்து செய்வது மூலமாக அரசாங்கம் கடனில் மூழ்கிடுமா அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்றேன், கார்பரேட் கம்பெனிகளுக்கு 500,000 கோடி ரூபாய் கடனை ரத்து செய்கிறப்போ மத்திய அரசு நோக்கி இருக்கக்கூடிய இந்த கேள்வியை கேட்க அவங்களுக்கு தயாரா இருக்கிறாங்களா? கேள்வி கேட்கிறாங்களா? கேட்க மாட்டாங்க, இது வரைக்கும் கேட்கவும் இல்லை. அப்பாவி மக்களுக்கு உதவி செஞ்சா மட்டும் இலவசமா கொடுக்கலாமா, கடனை ரத்து செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏழை வாங்கிய கடனை ரத்து செய்கிறது என்பது கடன் ரத்தல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றுறதுக்கான அந்த வாய்ப்பு தானே தவிர அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இலவச திட்டங்கள் கவர்ச்சி திட்டங்கள் அல்ல, அது மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுகிற திட்டங்கள். மக்களுடைய வாழ்க்கைக்கு வெளியேற்றுறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யும். கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் எல்லா துறையிலும் எல்லா வகையிலும் அதால பாதாளத்திற்கு போயிடுச்சு. இந்த அதிமுக ஆட்சியில் எந்த தரப்பு மக்களும் நிம்மதியாக இல்லை. எந்த தொகுதிக்கும் புதிய திட்டங்கள் கிடையாது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கு. மக்களின் அடிப்படை தேவைகளை அவங்க தொகுதிக்கு கூட செஞ்சுக்க முடியல, செய்வதற்கு அவனுக்கு மனசு இல்லை. மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க திமுகவால் தான் முடியும் என்ற நம்பிக்கையோட கோரிக்கை மனுக்களை எங்களிடம் இன்னைக்கு நீங்க வழங்கியிருக்கிறீங்க. மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குறுதியின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு உங்களையெல்லாம், மக்களையாக இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் சந்திக்க வந்திருக்கிறேன். எனவே மக்களின் அரசாக, மக்கள் விரும்பக்கூடிய அரசாக, மக்கள் கவலைகளை போக்கக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நிச்சயம் அமையும். இந்த அரங்கத்திற்குள் வரும்போது நீங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய படிவங்கள், பாரங்கள், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அந்த பாரங்கள் எல்லாம் பாரங்களாக என்னுடைய முதுகலை நான் சுமந்திருக்கிறேன். நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த படிவங்களை என்னுடைய முதுகலை நான் சுமந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை நம்பி என் முதுகலை நீங்கள் ஏற்றி வச்சிருக்கிறீங்க. கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையுடன் நீங்கள் செல்லுங்கள். இந்த ஸ்டாலின் இருக்கிறான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விரைவில் அமையும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வச்ச கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும், உறுதியாக இருங்கள், உங்கள் கவலைகள் யாவும் தீரும் என்ற வாக்குறுதியை மீண்டும் நான் இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கு எடுத்து சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு மாநாடு போல் ஏற்பாடு செய்து நடத்தி காட்டியிருக்கக்கூடிய வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் நந்தகுமார் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.